அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய மாணவர்கள் அனைவரும் நலம் என்று நம்புகிறேன் ஓகே வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் நாம் கற்க இருப்பது ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று தமிழ் இயல் இரண்டு நீங்கள் நல்லவர் பாடல் நாம் படித்து அறிந்து தெரிந்து கொண்டோம் பொருளும் புரிந்து கொண்டோம் ஐயா அதனுடைய மதிப்பீடு பகுதியை இப்போது நாம் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும் ஆ கவலை ஆ துன்பம் இ மகிழ்ச்சி இ சோர்வு பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் இ ஆப்ஷன் தான் சரியான விடை சரிதானே எல்லாரும் பரிசு பெறும்போது எப்படி இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அடுத்ததாக இரண்டு வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும் ஆ பேச வேண்டும் ஆ சிரிக்க வேண்டும் நடக்க வேண்டும் ஆ பேச ஆ சிரிக்க ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்ததுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க தானே எஸ் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் சரியான விடையை நிறைவு செய்துட்டோம் அடுத்ததாக குருவினா ஒன்று பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை பழத்தின் இயல்பு கொடுப்பது வேரின் இயல்பு பெறுவது ஆகும் மீண்டும் ஒரு முறை விநாயகன் ஒன்று பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை பழத்தின் இயல்பு கொடுப்பது வேரின் இயல்பு பெறுவது ஆகும் ஓகே குட் அடுத்ததாக இரண்டு உழைக்கும் போது என்னவாக ஆகிறோம் நாம் உழைக்கும் போது புல்லாங்குழலாகி விடுகிறோம் மீண்டும் ஒரு முறை வினா என் இரண்டு உழைக்கும்போது என்னவாக ஆகிறோம் நாம் உழைக்கும் போது புல்லாங்குழலாகி விடுகிறோம் ஓகே குட் அடுத்ததாக சிந்தனை வினா சிந்தனை வினா நம்மை சிந்திக்க தூண்டும் வினா இந்த சிந்திக்க தூண்டும் வினாக்கள் இரண்டு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய மாணவர்கள் நன்கு சிந்தித்து வினாவிற்கான விடையை அளிக்க வேண்டும் பார்க்கலாமா உங்கள் ஆசிரியருடைய விடைகள் என்ன அதற்கு முன்னதாக வினாக்கள் என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஒன்று நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் ஒருமைப்பாடு கொண்டவராகவும் பேச்சின் போது விழிப்புணர்வுடன் இருப்பவராகவும் குறிக்கோளை உறுதியாக கடைப்பிடிப்பவராகவும் இருப்பின் நல்லவர் எனும் பெயர் பெற நாம் செய்ய வேண்டுவன ஆகும் இதை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்காக குறிப்பிடுறேன் பாருங்கள் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் ஒருமைப்பாடு கொண்டவராகவும் பேச்சின் போது விழிப்புணர்வுடன் இருப்பவராகவும் குறிக்கோளை உறுதியாக கடைப்பிடிப்பவராகவும் இருப்பின் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் செய்ய வேண்டுவனவாகும் ஓகேவா அடுத்ததாக இரண்டு உங்கள் குறிக்கோளை அடைய நீங்கள் செய்யும் முயற்சிகளை எழுதுக விநாயகன் ஒன்றுக்கான விடையை நான் குறிப்பிட்டுட்டேன் இப்போ விநாயன் இரண்டுக்கான விடையை யார் குறிப்பிடுறது நீங்கள் குறிப்பிடுறீங்களா வெரி ஷுர் ஓகே இதனால என்னுடைய ஒரு சின்ன இரண்டு பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு குறிப்பிட்றேன் அதாவது குறிக்கோளை நாம் அடையணுன்னா நாம் என்ன பண்ணணுன்னா தெளிந்த மனநிலையோடு அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் என்னோட குறிக்கோளை அடைய என்னால் முடியும் நான் கடினமாக உழைப்பேன் முயற்சி செய்வேன் என்னுடைய முயற்சியின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் நான் என்னுடைய குறிக்கோளை அடைவேன் அதோட என்னோட தன்னம்பிக்கையை நான் எப்போவும் விட மாட்டேன் ஸோ இந்த முயற்சிகளை செய்து குறிக்கோளை அடைய முடியும் ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் இருக்கிறது அதாவது அச்சோ நான் தோற்று போயிட்டேனே இந்த முறை நான் என்னோட குறிக்கோளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் என்னால செய்ய முடியலையே அப்ப என்னால என்னோட குறிக்கோளை அடையவே முடியாது போல இருக்கே அப்படிங்கிற எண்ணத்தை எனக்குள்ள ஏற்படாம நான் பாதுகாத்து இந்த தோல்வியெல்லாம் என்னை எதுவும் செய்யாது நான் மீண்டும் கடினமாக உழைப்பேன் அந்த உழைப்பின் மூலம் நிச்சயம் நான் என்னுடைய குறிக்கோளை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற அந்த திடமான மனநிலை ஸோ இதெல்லாம் கொண்டு குறிக்கோளை அடையக்கூடிய முயற்சிகளை நான் செய்வேன் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே இப்போ என்னுடைய மாணவர்களுக்கான டைம் ஸோ நீங்கள் இந்த வினாவிற்கான இரண்டாவது வினாவிற்கான விடையை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்க பதிவிடும் போது தான் வந்து உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது உங்களால் உங்கள் குறிக்கோளை அடையக்கூடிய திடம் உங்கள் மனதிற்கு இருக்கிறதா இல்லையா ஸோ அப்படி இருக்குதுன்னா அதை நான் இன்னும் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ என்னுடைய மாணவர்கள் நிச்சயம் இந்த வினாவிற்கு தவறாமல் விடையளிக்கணும் போது தான் மற்ற மாணவர்களும் தெரிந்து கொள்வார்கள் நானும் தெரிந்து கொள்வேன் ஸோ நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் மற்றவங்களாம் படித்தா எப்படி அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே கூடாது இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் தான் இருக்கும் இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஒருத்தருடைய ஆன்சர் இன்னொரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிறது இல்லையா தெரிஞ்சுப்போம் தானே ஸோ பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம த நிச்சயமாக பேசிடணும் அப்படி பேசும்போது தான் வந்து நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர முடியும் ஓகேவா ஸோ நம்மளுடைய தன்னம்பிக்கையை நாம் வெளிகாட்ட முடியும் ஆகவே நீங்கள் இந்த வினாவிற்கான விடையை தவறாமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஓகே வெரி குட் ஸோ நாம் இப்போது சிந்தனை வினா இரண்டு வினாவிற்கான விடைகளையும் முடிச்சிட்டோம் ஓகே குட் அதோடு உங்களுக்கு நிறைகுறைகளை பட்டியலிடுங்க அப்படின்னு நம்முடைய கற்பவைக்கற்ற பின்பகுதியில் சொல்லியிருந்தோம் பதிவிட்டிருக்கீங்களா எஸ் ஸோ நீங்கள் நீங்களாகவே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடணும்னு கூட இல்லை நீங்களாகவே பட்டியலிட்டு உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக வச்சுக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய மைண்ட் பவரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஓகே குட் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாம் இப்போது இந்த செக்ஷன்லேருந்த கொஷின்ஸ் எல்லாம் நிறைவு செய்துவிட்டோம் ஓகே குட் ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுடைய புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நோட் புத்தகத்தில் ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க ஓகே வெரி குட் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதொரு பதிவாக இருந்திருக்கும் ஸோ லைக் அவர் வீடியோ அண்ட் ஷேர் அவர் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதன் மூலம் உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறுவார்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் போடக்கூடிய லெசன்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் ஓகே வெரி குட் ஸ்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்